श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्चिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे संयुक्तां सदाशति अस्तु गुरुपरम्पराये नमः. ரெண்டாவது ஸ்லோகத்தில் விரோதம் வரா மாதிரி இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அந்த விரோதமே கிடையாது, அங்கே திருவள்ளம் வேற, எதுக்கோசரம் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா, உற்பத்தி வந்து விஷ்ணு உற்பத்தி இந்திரசப்தத்து இந்திரசப்த வாக்கியனானவன் உபயேந்திரனாக இருக்கட்டாமே, இதை மாதிரிலாம் பூர்வபக்ஷிகள் ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது, அது அதுக்கு சமாதானம் சொல்லணுன்றதுக்கோசரம் இந்த அதிகரணம் பிரவர்த்திச்சிருது அப்படின்னு சொல்லி முடிச்ச. அதன் பிறகு இந்த ரெண்டு அதிகரணங்களுக்குள்ளேயும் என்ன என்ன பூர்வபக்ஷத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், எதுல நமக்குள்ள விரோதம், பூர்வபக்ஷக்கும் நமக்கும் என்ன விரோதம், பூர்வபக்ஷமக்கும் என்ன அன்யோன்யம் இருக்கு, விரோதம் அவிரோதம், விரோதம் இல்லாமல் இருக்கிறது என்னது சமமாக, அந்த மாதிரி இவாருக்குள்ள விரோதம் எங்க இருக்கு, அது மட்டும் இல்லாம இங்க பலம் என்ன இருக்கு, இந்த மாதிரி இந்த ஏன் இந்த விஷய வாக்கியங்கள்லாம் இப்படி பிரவர்த்திக்கிறது எதுக்கு, இந்த மாதிரி கௌக்ஷேயம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜாடராக்னி, அந்த ஜாடராக்னியினுடைய ஆத்மா பரமாத்மா ஜாடராக்னியே உடம்பாக உடையவன் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி இந்திரன் பிராணன் அதே மாதிரி அகம் அப்படின்லாம் இருக்கு, இந்த சப்தங்கள் எல்லாம் சொல்லி இவைகளுக்கு இவைகளோட விசிஷ்டனான பரமாத்மா இந்த மாதிரி சொல்லி என்னத்துக்கோசம் இந்த உபாசனங்கள் இப்படி சொல்லப்படுறது, எதுக்கு இதை சொல்லணும்லாம் கேட்டுண்டு, இது எதுக்குன்னாக்கா உபாசனம் பண்றதுக்கோசரம் சொல்றது. ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒரு விஷயம் வரும் அடிக்கடி, இந்த பரமாத்மா இருக்கான், பிரம்ம வித்யைகள் நிறைய இருக்கு, பிரம்ம வித்யைகள் நிறைய இருந்தாலும் ஒவ்வொன்றத்துலேயும் உபாசியத்தினுடைய பிரம்மன் தான் உபாசியம், எல்லா வித்தியகள்லையும் பிரம்மன் தான் உபாசியம், அந்த பிரம்மன் தான் உபாசியம்னாக்கா அந்த உபாசியத்தினுடைய ஆகாரம் எப்படி, ரூபம் எப்படி, ரூபம் எப்படின்னாக்கா ரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு, ஒரு வித்தியில ரொம்ப சூக்ஷமாக இருக்கிற பரமாய் இப்போ சாண்டில்ய வித்தியன்றோம், ஹதய குகைக்குள்ள உள்ள பூந்துட்டு இருக்கிறவர் நகரத்தின்னு சொல்லுவோம், ஹதய குகையில் இருக்கக்கூடிய ஆகாசம் அந்த ஆகாசத்துக்கு பேர் தான் பரமாத்மா, நகராகாசம் பேரு, இது சூக்ஷமா இருக்கிறது. அந்த மாதிரி வைஸ்வானரத்தின்னு சொல்லுவோம், வைஸ்வானரத்தின்னு எப்படி உபாசியமான பகவானுடைய ஆகாரம் எப்படி பெற்றது தெரியுமா, திரைலோக்கிய சரீரத்துவம் மூணு லோகங்களையும் சரீரமாக உடையவன், இப்படி வேற வேற மாதிரி உபாசிய ஆக்காரங்கள் இருக்கும், பரமாத்மா ஒருத்தன்தான், அவனுடைய கல்யாண குணங்கள் அதாவது சுரூப நிரூபக தர்மம் சொன்னமே, சத்தியத்துவ ஞானத்து ஆனந்தத்துவ ஆனந்தத்துவம் அமலத்துவம் விஷய பதித்தம் இவைகள்லாம் எல்லா வித்தியும் ஒண்ணுதான், ஆனால் முக்கியமான கல்யாண குணங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு வித்தியகள்லையும் ஒவ்வொன்றும் இருக்கும், இந்த மாதிரி எதுக்கு இருக்கு அப்படின்னாக்கா அவன் நம்மளை அனுகிரகிக்கணும், இந்த ஜீவன்களால பரமாத்மாவுடைய சுரூபம் அனைத்தையும் சுபாவம் அனைத்தையும் கல்யாண குணங்கள் அனைத்தையும் கணக்கிட முடியாது, அது அத்தனையும் வராத உபாசிக்க முடியாது, அதனால இப்படி உபாசிக்க முடியாத கல்யாண குணங்கள் எல்லாம் உடையவன் அவன், அதுக்கோசரம் பகவான் என்ன பண்றாங்கனாக்கா இந்த பிரம்ம வித்தியை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், ஏதோ இவாளால முடிஞ்ச பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கட்டும் உபாசிக்கட்டும், அப்படி உபாசிச்சான்னாக்கா அவனுக்கு நான் மோட்சத்தை கொடுத்துடுறேன், அவ சக்திக்கு அனுகூலமா பண்ணட்டும் அப்படின்னுட்டு பெருமாள் என்ன பண்றாருன்னா இதை மாதிரி எழுந்தவர்கள் அனு பாஷ்யகாரர் சொல்ற உபாசக அணுஜிகிர்ஷையா, உபாசகனை உபாசகன் வந்து அனுகிரகிக்கணும், அந்த ஆசையினாலேயே பகவான் எழுந்தவர்கள், ஏன்னா அவருடைய சுரூபத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு இப்படி வரவே வேண்டாம், ஆனால் அவனுடைய சௌரத்தியம் சுசீலியம் இருக்கே தன்னுடைய பரத்தத்தையும் விட்டு இறங்கி வந்துவிடுறது, ஏற்கனவே சொன்னோம் பாருங்கோ அந்த அதிகரணத்துல பும்சாம் சம்சார சாந்தியை விபரிணமயதி வியூக பூர்வை விபாகை, நம்ம மாதிரி இருக்கிறவாள்லாம் கஷ்டப்படக்கூடாது, இந்த சம்சார தாபம் நம்மளெல்லாம் எரிச்சிடக்கூடாது, அதுக்கோசரம் அந்த பகவான் பல அவதாரங்களை எடுத்துக்கணும், பரமபதத்தில் இருக்கிறவன் இப்படி இறங்கிதான், தத்துவ டீகையில சுவாமி சாய்க்கிறார், தத்துவ டீகையில
பரத்வம் சுலபத்வேன ரஹிதம் நோபகாரகம். சுலபத்வம் ததாத்தேன ரஹிதம் நோபகாரகம். பரத்வம் அப்படின்ற குணத்தை ஒண்டி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. அதுல சுலபத்வம் சௌரபியம் இருக்கு, அது இருந்தாதான் பரத்வத்துக்கு ஏற்றம். அதனால சௌரபியம் ஒண்டி இருந்தா போறாது, பரத்வம் இருந்தாதான் சௌரபியத்துக்கு ஏற்றம். இந்த ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு உபகாரகங்கள். அது இருக்கவேதான் நம்மளால நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஜனங்கள், நம்மளாம் உபாசகாள் பக்தாள் பிரபண்ணாள், நமக்கு நல்ல கதி வரணும்னாக்கா பகவானுடைய அந்த ரெண்டு கல்யாண குணம் தேவையா இருக்கு. அதனால இந்த மாதிரி வரத்துக்கு என்ன காரணம், உபாசனார்த்தம் ஒரு கௌக்ஷயம் வயிற்று இருக்கக்கூடிய அக்னி, அந்த அக்னிய அதுக்கு அது சரீரமா உடையனா இருந்து உள்ளுக்குள்ள இருந்து உபாசனம் பண்ணுங்கோ. அப்படி பண்ணினாக்கா உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துடுறேன். இதை ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அதுதான் இங்க பயக்க போற இந்த விகிரணத்துல இந்த ஸ்லோகத்துல ஒரு இந்திரபுராண வித்தியை பிரதர்சன வித்தியா இருக்கே, அந்த பிரதர்சன வித்தியை கணக்கா அனுஷ்டிச்சான்னாக்கா என்ன பலன் தெரியுமா, சாட்சாத் மோக்ஷம். ஏன்னா அங்க கேள்வியதான், மனுஷியாளுக்கு எது ஹிதத்தமமோ அதை நீ வரிச்சுடு. இப்ப ஹிதத்தமம் எது அப்படின்னா மனுஷியாளுக்கு மோக்ஷம் தானே ஹிததமம். அந்த ஹிததமமான மோக்ஷம் இருக்கே அதை அடையணும்னாக்கா அதுக்கு ஹிததமமான உபாசனம் வேணும். சத்தம் ஹிதம் புருஷார்த்தம், அந்த பரம புருஷார்த்தத்தை அடையணும்னாக்கா ஹிதத்தமமான உபாசனத்தை நம்ம அனுசந்திக்கணும். அதனால ஹிததமமான புருஷார்த்தம் பரம புருஷார்த்தம் அதை அடையிறதுக்கோசரம் ஹிததமமான உபாசனம் அங்க இங்க விதிக்கப்படுறது பிரதர்சன வித்தியில. ஆனா அங்க அப்படி இல்லை, அந்த பிரம்மமே கௌக்ஷே அனலம் இருக்கே ஜடராக்னி, அந்த ஜடராக்னிக்கு இதுவா இருக்கு, ஜடராக்னிக்கு சரீரி, அதனால ஜடராக்னி சரீரம், அதை நீங்க உபாசனம் பண்ணுங்க. பெருமாளுக்கு சரீரமாக அதை உபாசனம் பண்ணுங்க அந்த வாக்கியம் போயிட்டு இருக்கு. அப்படி போறதுனால அதோட பலன் என்ன தெரியுமா, சக்ஷுஷ்யா சக்ஷுஷ்யா ஸ்ருதோ பவதி. என்ன அர்த்தம் சக்ஷுஷ்யா அப்படின்னாக்கா, பார்க்கிறவாள்தான் இவனை பார்த்து இந்த உபாசகன் இருக்கான், கௌக்ஷய ஜோதி ஜாடராஜி உபாசனம் பண்றேன், பெருமாளுக்கு சரீரமாக யார் உபாசனம் பண்றானோ இந்த ஜாடராஜிய, அந்த புருஷன் பார்க்கிற வாழ்க்கைலாம் ரொம்ப அழகா இருப்பானாம். என்ன அர்த்தம், ஜாடராஜிய பேணணும், மண்ணாத ரட்சிக்கணும், அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். உத்தமர் சாமி ரொம்ப அழகா சாய்க்கிறார், இந்த ஜாடராஜிங்கிறத நம்ம காது கிட்ட இப்படி மூடிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்துல இந்த ஜாடராஜி வேலை செய்யறதுதான் தெரியறதுதான், ஏதோ சப்தம் கேட்கறதாம். எனக்கு கூட சில சமயத்துல கேட்டுருது, நான் இதை படிச்சு அந்த காலத்துல வாசித்தேன், அப்ப பாத்துட்டு வெறுமையா பாக்குறவான்னு யாராவது காதல் இப்படி வச்சு பார்த்தோம்னாக்கா ஏதோ காதல் சப்தம் கேட்கற மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள. அந்த சப்தங்கள்லாம் என்ன என்ன தெரியுமோ, அந்த சப்தங்கள்லாம் இதுவா இருக்கு, அந்த சப்தங்கள்லாம் இதுவா இருக்கு, ஜாடராஜனுடைய வேலையா இருக்கு. அதே மாதிரியே நீங்க உடம்புல வந்து அங்கங்க தொட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூடா இருக்கு சில சமயத்துல, இந்த சூடு எல்லாம் யாரு கொண்டு பண்றது, ஜாடராஜினியினுடையதுனாலதான் சூடு தெரியுது. அந்த உடம்பு உள்ளுக்குள்ள அப்படி இருக்கும் இல்லையோ, அதுதான் இந்த மாதிரி நம்ம உடம்ப சுடும்படியாக பண்ணிவிடுறது. இது முத்துமூர் சுவாமி சாய்கிற அங்கங்க இருக்கிறது, அந்த அந்த உபநிடத்திலயே இருக்கு, சாந்தோக்கிய உபநிடத்துல இந்த கௌஷய ஜோதிர் வித்யா இருக்கு, அதுக்குள்ள இருக்கு இந்த விஷயம் இருக்கு. ஏன்னா நமக்கு எல்லாம் பார்க்கிறோம், உடம்புல பார்க்கணும்னு அனுபவிக்கணும்னு அர்த்தம், சரீர வியாபியாக ஸ்பரிசம் இருக்கு. என் உடம்பு எனக்கே ரொம்ப சொல்றது எனக்குன்னு தோணுறது, ரொம்ப ஜில்லிட்டு போறது, அந்த ஜில்லிட்டு போச்சு அந்த உஷ்ணத்தை கொண்டு வரணும், உஷ்ணம் அதிகமா இருக்கச்ச ஜெலிப்பை கொண்டு வரணும். அதாவது என்ன அர்த்தம், என்னைக்குமே நீ நார்மலா போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாத்தான் நம்முடைய உடம்புல ஜாடராஜ்னியானது ரட்சிக்கும் பெற்றதாக ஆகுது. இப்படி நன்னா ரட்சிச்சுட்டு இருந்தோன்னே இதான் உபாசனன்றது, நான் உடம்பு நன்னா பார்த்து பாத்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்றாளே, பெருமாளுடைய சரீரமா அதை ரட்சிங்க, என் உடம்ப நான் எப்படி ரட்சிப்பேன், அந்த மாதிரி பெருமாளுக்கு அது சரீரம் இல்லையா அந்த ஜாடராஜ்னி, அதை ரட்சிங்க, அப்படி ரட்சிச்சாக்கா பெருமாள் அனுகிரகிப்பான், அவனுடைய விபூதி அது, அதை அதை வந்து அவன் நம்ம ரட்சிச்சு அவன் நம்மளை அனுகிரகித்தான்னாக்கா அப்ப நமக்கு என்ன ஆறுதுன்னாக்கா
பார்க்கற வாழ்நாள் ரொம்ப அழகா இருக்காயுமே, பிடிச்சு போயிடுமா பாக்குற வாழ்நாள் எப்படி இருக்காம உடம்பு அவ்வளவு அழகா இவன் சோபிக்கிறானே, அந்த சோபையை கொடுத்துரும். அது மட்டுமா அதேவன் இன்னொரு வார்த்தை சொல்றது சுகோ பவதி. சுகான்னு என்ன அர்த்தம், எல்லாராலையும் இவன் கேட்கப்படுறானோ, எப்படி கேட்கப்படுறான், இவனுடைய புகழை பாடுறா, இவன் எப்படிப்பட்டவன், ரொம்ப வசந்தவன், ரொம்ப அழகானவன், ரொம்ப கௌரவமானவன் அப்படின்லாம் சொல்லிட்டு இவனை வந்து இவனுடைய கீர்த்தியை எல்லாரும் பாடுறான். அப்படிப்பட்ட கீர்த்தி புகழ் இவனுக்கு வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. அதனால இதனுடைய பலன் இப்படி, இதனுடைய பலன் ஜாதகராக்கினிய உபாசனம் பண்ணோம்னா அதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலன். ஏன்னா இவ வந்து என்னென்னவோ கண்டுபிடிக்கிறேன்ற நம்ம விரைவாளெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறான், முன்ன அழகான தத்துவங்கள். அதன் பிறகு இந்திரபிராண வித்தியை பண்ணினோம்னாக்கா அதனால என்ன பிரதர்த்தன வித்தியை பண்ணோம்னாக்கா அதுல கிடைக்கிறது சாட்சாத் மோட்சம் பரம் புருஷார்த்தம். இப்படி பல பேதம் இருக்கு. இல்லாதமான ஒரே அறிகிறமே போயிடலாமே, ரெண்டு திரும்ப என்ன சொல்ல போறது, விசிஷ்டமா சொல்லப்படுறது. என்ன விசிஷ்டம், கௌஷே ஜோதிர் விசிஷ்டா பரமாத்மா. அந்த மாதிரி இந்திரசத்த நிர்திஷ்டனான ஒரு ஜீவன், அகம் அகம் அஸ்மி அகம் பிராணம் அஸ்தி பிரஜாத்மா. எப்படிலாம் சொல்லப்பட பிராண சப்தம் என்ன, இந்த சப்தங்கள்லாம் அக்னி சப்தங்கள்லாம் அதுக்கெல்லாம் விசிஷ்ட வைஷன்னு சொல்லப்படுறது. சொல்லச்ச இந்த உபாசிய ஆகாரம் மாறுபடுறது. அதனால இங்க பேதம் ரெண்டு வித்தியைக்கும் அதை சொல்லணும் இல்லையோ. உபாசிய ஆகாரம் அங்க பெருமாளுடைய சரீரமான ஜாதனாக்னியை உபாசனம் பண்ணணும். இங்கேயோ இந்த சேதனம் என்ன, பிராணம் என்ன, இவைகளுக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மா உபாசனம் பண்ணணும். அப்படி சொன்னதுனால ரெண்டுத்துக்கும் சரியா போயிடுத்து, ரெண்டுத்துக்கும் சரியா போயிடுத்து. ரெண்டு வித்தியைகளையும் ரொம்ப விசேஷமான விஷயம் இருக்கு, அதுக்கோசம் இங்க சொல்லப்படுறது அது. அதனால இந்த ரெண்டு அதிகனுடைய சுரூபம் இதுன்னு சொல்லணும். அதே மாதிரியே இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த சப்தங்கள்லாம் காரணத்தோன்னு போன சூத்திரத்து போன ஸ்லோகத்திலே சொன்னா பாருங்க, ஒரு பட்சம் கூட ஒத்துக்கலாம். அதாவது விசேஷ ஜோதி இருக்கு, இந்த ஜோதி இருக்குதே சர்வதேஷம் உத்தமேஷம்லாம் சொல்லிருக்கோம், இந்த விசேஷமான தீப்தி பிரகாசத்தோட கூடின ஜோதி, அந்த ஜோதி என்ன பண்றதுன்னாக்கா காரணத்தை காட்டி கொடுக்கறது, சுட்டி காமிக்கிறது, ஞாபகம் அது ஞாபகம் கொடுக்கறது நமக்கு, அதை எல்லாரும் ஒத்துக்கிறோம். அதனால என்ன ஆச்சு, இந்த காரணத்தை காமிச்சு கொடுக்கக்கூடிய லிங்கங்கள், அந்த லிங்கம் இருக்கிறதுனால ஜோதி சப்தமும் இந்திர சப்தத்தினால் சொல்லப்பட்ட அகம் மாம்னு அஸ்வசப்தம், அத மாதிரி பிராணசப்தம், இவைகள்லாம் பெருமாள்தான் சொல்றது விசிஷ்ட வேஷம். சேதன விசிஷ்ட பரமாத்மா, கௌஷே ஜோதி ஜோதி விசிஷ்ட பரமாத்மா, பிராண விசிஷ்டா பரமாத்மா. இப்படி ஒரு சேதனம் என்ன, ஒரு அச்சேதனம் என்ன, இந்த இவைகளெல்லாம் விசேஷமா இருக்குது, விசேஷமா விசேஷங்களாக உடைத்தா இருக்கின்றன. இதுதான் ரெண்டு பேரும் ஒத்துண்டது, ஒரு பட்சியும் சரி சித்தாந்தியும் சரி ரெண்டு பேரும் ஒத்துண்டா. அதனால இது வந்து ஒரு பட்சம் சித்தாந்தியம் ஒரே விஷயம் சொல்றா. அதே மாதிரி பேதம் என்ன அப்படின்னாக்கா, பொருட்பட சித்தாந்தத்துக்கு என்ன பேதம் அப்படின்னாக்கா, வந்து விசேஷம் உண்டிதான் அர்த்தம் அப்படின்னு பொருட்படுத்தி சொல்லிட்டான். அதாவது காரணத்தை இருக்கு, ஆனால் அந்த காரணத்தோட காரணத்துக்கு சுட்டி காட்டுறதுன்னா சாதாரண அக்னி உண்டிதான், சாதாரண சேதனன், சாதாரண பிராணன், லோகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னாக்கா நிறைய விரோதம் வந்துடும். என்ன விரோதம் வரும் அப்படின்னா, இந்திரனையும் நிறைய சொல்றான், இந்திரனையும் நிறைய தன்னை பத்தி சொல்லிக்கிறான், சொல்லிக்கிச்சே என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஸ்வஷ்டாவனுடைய பிள்ளை விஸ்வரூபன் ஸ்வாஷ்டன் பேரு, அவனை நான் கொண்டுட்டேன், அவனை கொண்டுட்டேன்னு சொன்னாக்கா அது விரோதம், அது வந்து பெருமாளுக்கு அடங்காதே, வெறும் விசேஷம்னு சொல்லிட்டோம்னாக்கா அது வந்து பெருமாளுக்கு சேரவே சேராது, இந்த பிரகடனத்தில் அன்வயிக்காது. ஏன் அன்வயிக்காதுனாக்கா,
ஒரு காரணத்துவத்தை சொல்றோம். காரணத்துவத்தை சொன்னாக்க அந்த காரணத்துவத்துல சர்வலோகத்துக்கும் காரணமா இருக்குதுன்னு தான் சொல்லணும். அது வெறும் இந்திரன் இருக்கானே, அந்த இந்திரன் வந்து இந்த தப்பு பண்ணா அந்த தப்பு பண்ணான்னு சொல்றோம். அந்த தப்பு பண்ணா இந்த தப்புன்னு சொன்னா சொல்லச்சு அவைகள்லாம் இது அடங்குமா? ஏன்னா ஒரு பதம், அந்த பதத்துக்கு ஏகதேசத்தை அர்த்தம் சொல்லக்கூடாது. பொதுவா என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு சப்தத்தை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்தத்துக்கு முக்கியார்த்தம் ஒன்று சித்திக்கிட்டு அதை சங்கோஜம் பண்ணி கவுனார்த்தமும் உபச்சாரார்த்தமும் சொல்லக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, இவ வந்து சத்து அப்படின்னு சொன்னோம். சத்து அப்படின்னாக்க பிரம்மன்னு நம்ம சொல்லிட்டோம். ஈஸ்வர சதீரணத்துல சதேவ சுவாமி அக்ரம் சுவாமி இதம் அக்ர ஆசி அப்படின்னு சொன்னோம். அங்க சச்சப்த வாக்கியமானது எது அப்படின்னு கேள்வி வந்தது. ஒரு பட்சம் சொன்னா சத்துனாக்க பிரகிருதி தான், சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதின்னு சொல்லிட்டேன். இப்போ சத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கிறதுன்னு அர்த்தம். இருக்கிறது, அந்த இருக்கிறதுன்றது ஜீவனுக்கும் வரும், பரமாத்மாவுக்கும் வரும், அச்சேதனத்துக்கும் வரும், எல்லாம் இருக்குதானே இருக்கு. ஆனால் அந்த இருத்தல் அப்படின்றது விகாரமற்று இருத்தல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். ஒரு விகாரமும் இல்லாம எப்பொழுதும் சத்தை, அச்சேதனங்களுக்கு எப்பொழுதும் விகாரம் வந்துட்டே இருக்கு. இப்ப ஒரு வஸ்து இருக்குன்னா அதே மாதிரி அந்த வஸ்து இருக்கிறது இல்லை, அதுக்கு விகாரம் வந்துட்டே இருக்கு, மாறி போயிடுது. இப்ப இருக்கிற சேதனம் அச்சேதனம், அப்புறம் வேற மாதிரியா இருக்குது. இந்த மாதிரி மாறிண்டே இருக்கே, இது அச்சேதனத்தினுடைய சுரூபம், மாறிண்டே இருக்கும். அச்சேதனம்ன்றது சேதனம் வந்து மாறாதுதான், அவனுக்கு விகாரம் கிடையாது, விகாரமே கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன்னாக்க அவனுக்கும் சுத்த ஆத்மா, ஆத்மஸ்வரூபத்துல எந்த தோஷமும் கிடையாது. ஆனால் அவனுக்கு கூட விகாரம் இருக்கு. எப்படி விகாரம்னா, சுரூபத்துல இல்லாட்டா கூட கர்மாதீனமாக சில சுகதுக்காதிகளை அனுபவிக்கிறான். அதனால ஞானம் இருக்கே, தர்மபூத ஞானம், அது அடிபட்டு போயிடுறது, சங்குஜிதமா போயிடுறது. அதனால விகாரமா இருக்கு. அவனுக்கு கூட நிருபாதிகமான சத்தான்றது அவனுக்கு இல்லை. அப்போ பரமாத்மாவுக்கு எப்பொழுதும் சத்தா, ஆனந்த சத்தா, சொப்பிரகாச சத்தா, ஞானீக சத்தா, இந்த இவைகள்லாம் சத்தா இருக்கே, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, ஒரே சச்சப்தம்னா அந்த சச்சப்தத்தை அச்சேதனத்துல சொல்லச்ச சத்தம் இருந்தா கூட அது விகாரங்களோட கூடின சத்தம். அதே ஜீவன் சொன்னாக்க கர்மாதீனமான சில பிரவர்த்தி நிவர்த்திகள்லாம் வந்துடுறது, ஞானத்துக்கு சங்கோஜ விகாசங்கள்லாம் வந்துடுறது, அந்த மாதிரி ஒரு சத்தா இருக்கு. ஆனால் பரமாத்மாவுக்கு ஒரு குறவும் இல்லாம நிருபாதிகமான சத்தம் இருக்கு. அதனால சத்து அப்படின்னு சொன்னாக்க நீங்க பரமாத்மாவை விட்டுட்டு ஒரு சேதனனையோ அல்லது அச்சேதனனையோ சொன்னா என்ன ஆகுது அப்படின்னாக்க, முக்கியமான அர்த்தத்தை விட்டுட்டு அதை பங்கம் பண்றோம், முக்கிய அர்த்தத்தை தள்ளிட்டு கவுனார்த்தத்தை கொண்டு வந்துடுவோம். அப்படி சொன்னாக்க அது தோஷம், அந்த தோஷமான இதை விட்டுக்கூடாது. அதே மாதிரி ஏன்னா முக்கிய அர்த்தம் அன்வைக்காது, எது எது முக்கியமான அர்த்தமோ அவைகள்லாம் அடிபட்டு போயிடும். ஏன்னா நிருபாதிகமான சத்தம்ன்றது ஜீவனுக்கு வராது, அல்லது இவனுக்கு இது அச்சேதனத்துக்கு வராது, அதே பகவானுக்கு தான் அது வரும். அந்த மாதிரி காரணத்துவம் சொன்னாக்க அது சாதாரண இந்திரனுக்கோ அல்லது ஒரு அச்சேதனமான பிராணனுக்கோ அல்லது அச்சேதனமான அக்னிக்கோ அது அன்வைக்கவே அன்வைக்காது. இப்படி அன்வைக்காதனால இந்த வெறும விசேஷணமா இருக்கக்கூடிய விசேஷணம்னு அர்த்தம், பகவானுக்கு நாம எல்லாருமே விசேஷங்கள் தான், பிரகாரங்கள், சரீரங்கள், அம்சங்கள். ஒரு அம்சிய சொல்ல வரச்ச அம்சத்தை சொல்லக்கூடாது. இப்போ காத்து வந்தது, ஏன் காத்து வந்ததுன்னு, மரம் அசைஞ்சது அதனால காத்து வந்ததுன்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னா மரம் ஒன்றும் அசையல, அதோட கிளைதான் அசைஞ்சது. ஏன் மரம் அசைஞ்சுதா கிளை அசைஞ்சுதா, ரெண்டு விரோதம் இல்லைதான். ஆனால் மரம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பூர்ணமான அர்த்தம் கிடைச்சிருச்சு. அதை விட்டுட்டு கிளை அசைஞ்சதுன்னு சொன்னாக்கா
அதுல முக்கிய அர்த்தம் போயிடுறது. மரமே அசையலாம், அந்த மரம் அசை வச்சாதான் அந்த கிளையே அசையும். மரம் திருடமா இருந்ததுனாக்க கிளை அசையவே அசையாது. அதனால இப்ப முக்கியார்த்தம் எது? மரம் தான் அசையிறது, அதுக்கு அனுகுணமாக கிளை அசையிறதுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கேயும் அதனால முக்கியார்த்தத்தை என்னைக்கும் விடவே கூடாது. நீங்க வந்து இந்திர சப்தத்துக்கோ பிராண சப்தத்துக்கோ அல்லது ஜோதி சப்தத்துக்கோ முக்கியார்த்தமான பரமாத்மாவை விட்டுட்டு கேவலம் விசேஷம் அதுக்கு பிரகாரமா அம்சமா இருக்கிறத எந்த அர்த்தம் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த சொல்லப்பட்ட காரணத்துவம் விசேஷமா சர்வத்திர தீப்தியமானத்துவம் அனைத்திடத்திலையும் பிரகாசிக்கிறதுன்றது. அந்த மாதிரி சர்வ ஹிதம் உபாசியத்துவம் இவைகள் அடிபட்டு போயிடும். சாதாரண இந்திரன் அப்படிப்பட்டவன் இல்லை. ஏன்னா அந்த பிரகரணத்துல இந்திரன் உண்டி எடுத்துட்டோம்னாக்கா இந்த ஹிததம உபாசியத்துவம் அடிபட்டு போயிடுறது. ஏன் அப்படின்னா அன்னைக்கு சொன்ன பாருங்க, இந்திரன் பண்ணாத காரியம் கிடையாது. அவன் தர்ம அதிக்கிரமணம் பண்ணினான். தர்ம அதிக்கிரமணம், தர்ம அதிக்கிரமணம்னா என்ன அர்த்தம்? ஒரு சாது தர்மம் ஏதோ அதை விட்டுட்டு வழங்கி போயிட்டான். சாது தர்மம் பரஸ்திரீ கவனம் கூடாது. இவோ ஒரு கௌதம மகர்ஷியனுடைய பத்னி, அவகிட்ட தர்மாதிக்கிரமணம் இவன் பண்ணிவிடுறான். அதான் அவன் சொல்றான், நான் இது மாதிரி பண்ணினேன், ரிஷிகள்லாம் சில பேர் இருந்தா அவளைலாம் கொண்டுபட்டேன் நானு, அவெல்லாம் பிரம்ம வித்துக்கள் இல்லையா, அவளை போய் கொண்டுபட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது இந்த மாதிரி தர்மாதிக்கிரமணங்கள்லாம் அவன் பண்றான். இவைகள் அத்தனையும் அவனுக்கு அன்வைக்கவே அன்வைக்காது பரமாத்மாவுக்கு. சித்ததம் உபாசித்தும் அது வரவே வராதே. அதனால கேவல விசேஷண மாத்திரத்துல நீங்க அர்த்தம் சொல்றேன்னு சொன்னாக்கா அது ரொம்ப தோஷம் வந்துடும். அந்த மாதிரி இந்த ரெண்டு அதிகரணங்கள்லையும் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னாக்கா விசேஷண விசிஷ்டமான பரமாத்மாவோட சக்தி சொல்லணும். அதை வந்து பொதுவா பொறுப்பட்டுதான் பொதுவா உத்துண்டா, ஆனால் விசேஷமா வச்சுக்கிட்ட அந்த காரணத்து தர்மம் இருக்கே அது கூட விசேஷத்திலேயே நின்று போயிடும் அப்படின்னு பொறுப்பிட்டு சொன்னோம். அதை கண்டனம் பண்ணிட்டு அது கூடாது. இன்னொன்னு இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் என்ன? ஜாடராஜனிக்கு சரீரியா பரமாத்மா இருக்கான், அது மாதிரி சேதனனுக்கு பரமாத்மா சரீரியா இருக்கான், ஒரு பிராணங்கிற அச்சேதனத்துக்கு பரமாத்மா சரியா இருக்கான் அப்படின்னா ஏன் சொல்லணும்னாக்க உபாசனத்துக்கு போதும். சரி, அப்ப ஒரு அதிகாரத்தினாலே போருவேன், ரெண்டு அதிகாரம் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டாக்கா அது அர்த்தம் தான். ஆனால் இங்க உபாசன பலன் பேதம் இருக்கு, பலத்திற்கு பேதம். என்ன பேதம்னாக்கா முதல்ல கௌசேய ஜோதி வித்தியில பரமாத்மாவுடைய சரீரத்தை உபாசிக்கணும். பரமாத்மாவுடைய சரீரமானது ஜடராட்சணம், அதை உபாசிக்கிறத பத்தி தெளிவெடுத்து அதுக்கு பலன் தான் அழகா தெரியறது. எல்லாராலையும் பார்க்கப்படுற அழகா இருக்கான்ட்டு ரமணீயத்துவம், ரொம்ப தரிசனீயத்துவம் பார்த்தாலே ஆனந்தப்படணும் அந்த மாதிரி உடம்பு இருக்கணும், அது ஒரு பலன். அந்த மாதிரி இவனுடைய கீர்த்தி எல்லாரும் கொண்டாடணும் இவன் கீர்த்திய, அந்த மாதிரி இவனுக்கு புகழ் வரும். ஆனால் இந்த இது இருக்கே சித்ததம உபாசனம் இருக்கே அது மோட்சத்துக்கு போகும். நான் பிரதர்த்தன வித்தியில மோக்ஷ பழகமான உபாசனம், இந்த கௌஷேய ஜோதிர் உபாசன வித்தியிலையோ சாமான்யமாக இந்த மாதிரி பலன்கள். அதனால இப்படி பேதம் இருக்கிறதுனால இந்த ரெண்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களை சுவாமி காட்சியர் பாருங்க. இப்போ ஜோதிஷ் பிராணேந்திர சப்தாக பரதர விஷயாக காரண வியாப்த தர்மாத்து நித்தியேதது சாத்வமீஷாம் பகுதேகதி மதி கியாத மாத்திரே துவர்த்தி தது கௌக்ஷேயானலாத்மா கச்சித் இஹததா யானதா தத்பலாத்யை முக்கியத்ராணாதிலிங்கம் ததபிஹிதபரோ உபாசனான் மோக்ஷனாய. ஜோதிஷ் பிராணேந்திர சித்தா, ஜோதிர் அதிகரணத்தில் ஜோதிஷ் சப்தம், பிராண இந்திர சப்தம் இந்த பிரதர்த்தன வித்தியில, இவைகள்லாம் பரதர விஷயங்கள். இங்க ஒரு உத்தம சொன்ன ஒரு சுவாரஸ்யம் சாய்க்கிறார். இந்த இடத்துல
இந்திரன் சொன்னா கூட இந்திரன் அர்த்தம் பண்ணிக்கூடாது, இந்திரன் சொல்லக்கூடிய சப்தங்கள் அர்த்தம். இந்திரன் என்ன சொன்னா, அகம் மாம் அஸ்மி இப்படின்லாம் அவன் சொன்னான். அந்த சப்தங்கள் வெறும் இந்திரன் வச்சுக்கூடாது, அந்த இந்திரன் அது மாதிரி அவன் சொல்ற சேதனங்கள் அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி சொன்னாக்கா எல்லா இடத்துலையும் எங்க எங்க சேதனன் சொல்லப்படுறானோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து வந்துடும். வெறும் இந்திரன் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் இந்திர சப்தத்துக்கு ஒண்டிதான் அர்த்தம் சொன்னது ஆகும். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா எத்தனையோ பிரம்ம வித்தியைகள்ல அகம் அகம் அகம்னு பின்னாடி வரப்போகுது. சூத்திரார்த்தம் சொல்லிச்சு அதை சொல்ல போகணும். இப்போ சூத்திரார்த்தம் சொல்லிச்சு சொல்ற முடிஞ்சு அங்க வாமதேவ ரிஷி வந்து அகம் 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 சொன்னார், அகம் அகம் அகம்ந்து அவர் வாமதேவர் வந்து சொன்னேன்றது. இப்போ அகம் சொன்னாக்க என்ன அர்த்தம், அந்த வாமதேவர் வந்து தன்னை சொல்லிக்கிறார் அகம்னு, ஆனா அவர் தன்னை சொல்லிக்கலையா, தன்னை தன்னை தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவை சொன்னார். நிறைய இடத்துல வரப்போறது இன்னொரு இடத்துல சொல்லச்சே சுவாமி வந்து சாய்க்கிறார் வந்து எப்படி உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணச்சே கேவலம் பெருமாளா சொன்னா போருமா, அல்லது பெருமாளோட சேர்த்து தண்ணியும் சொல்லிக்கணுமா, இல்ல தன்னை சேர்த்து பெருமாளை சொல்லிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு அகம் பிரம்மாஸ்தின்னு உபாசனம் பண்ணணும். அகம் பிரம்மாஸ்தின்னு என்ன அர்த்தம், என்னை சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னு உபாசனம் பண்ணணும். இப்ப என்னைன்றதுனால அது எல்லாருக்கும் புரிஞ்சிடும், யார் உபாசனம் பண்ணாலும் அவ அத்தனை பேருமே தனக்கு பரமாத்மா சரீரி அப்படி உபாசனம் பண்ணணும். நாலா அத்தியாயத்துல முதல் பாசனம் சாய்க்கிறார் ஆத்மே சித்தூபகச்சந்தி கிராகம் திச அப்படின்னு. அங்க உபாசனை உபாசி ஆகாரம் எப்படின்னாக்க அகம் அல்லது அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பண்ணணும், அதுதான் சுரூபம் அப்படின்னு அங்க சொல்றார் சுவாமி. இப்படி சொன்னதுனால இந்த இதுல உத்தமர் சுவாமி என்ன சாய்க்கிற அகம் இருக்கோல்லையோ, இந்த அகம் சப்தத்தினால சொல்லப்படுறது என்னது அப்படின்னா இந்திரன் இந்திரன் இல்ல இந்திரன் இந்திரன் சொல்லக்கூடிய அகம் அகம் நடத்து சொல்லுவான். அவன் தான் பண்ணதெல்லாம் சொன்னா கூட அவன் பண்ணினதெல்லாம் விட்டுடுங்கோ, அவன் சொல்லப்பட்ட அகம் நான் அப்படின்னு சொன்னான் அது வந்து இருக்கும், அவனோட சேர்ந்த பரமாத்மா அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால ஜோதி சப்தமோ பிராண சப்தமோ இந்திரன் சொல்லக்கூடிய அகம் மாம் இது மாதிரிலாம் சொல்லக்கூடிய சப்தங்கள்லாம் இந்த சப்தங்கள்லாம் பரதர விஷயாக பரமாத்மாவை சொல்லக்கூடிய சப்தங்கள், பரமாத்மாவை தான் இவையெல்லாம் சொல்லும். வெறும் ஜோதிஷின்னா வெறும் விசேஷணத்தை சொல்லாது, லோகத்தில் இருக்கக்கூடிய அக்னியை வந்து சொல்லாது. அந்த அத ஏன் அப்படின்னா காரணவி ஆப்த தர்மா காரணத்துவம், காரணத்துவத்தை காட்டி கொடுக்கறது காரணத்துவன்று சொல்றது, இந்த காரணத்துவத்தை காட்டி கொடுக்கிற சத்தங்கள் இவைகள்லாம். ஏன்னா ஹிருதம உபாசியத்துவம் சொன்னாக்கா அது பரம காரணமா இருக்கக்கூடியதோடுதான் சேரும். அது மாதிரி அனைத்துக்கும் காட்டிலும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதிஷருக்கு அப்படின்னா ஏற்கனவே சொன்ன பாருங்க பரம பொருடன் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னாக்கா இது மோக்ஷம் பரமபதம், அந்த பரமபதத்தினுடைய பரமபதத்தினுடைய இது இருக்கு பாருங்க சோபை அந்த பிரகாசம் அதையும் அடிச்சு சொல்லிவிடும். இவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சோபை இவன் திவ்யமங்கல விக்கிரகம் அப்படி அற்புதமா இருக்குது, அதை கூட அடிச்சு சொல்லிடும். அவ்வளவு இருக்கு இது விசேஷம், அப்படிப்பட்டதை போய் சாதாரண விசேஷணத்தை சொல்லக்கூடாது. இவன் முதல்ல சொன்ன வார்த்தையினால வாக்கியத்தினால ஒரு வருஷத்துதான் ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், அது பரமாத்மான்னு சொல்லல, காரணவியாப்த தர்மத்தினால காரணவியாப்த தர்மத்தை காட்டி கொடுக்கறது இவைகள், அதுல ரெண்டு பேரும் சமானமா இருக்கும் ஒரு விஷயம் சரி சித்தாந்தியும் சரி. ஆனா இந்த இது இருக்கு அவன் பூர்வட்சி சொன்னது என்ன, விசேரணத்திலேயே நின்றுடணும், விசேரணத்திலேயே நின்றுடணும்னாக்க பரிவர்த்தானம் சொல்றது முடியவே இல்லையே, பரிவர்த்தானம் இல்ல பரிவர்த்தானம் இல்ல பரமாத்மா பரிந்தான் சொல்லி ஆகணும். அதனால பரதர விஷயா காரண வியாப்த தர்மாது இச்சேகது சாது, இது பரியந்தம் ரெண்டு பேரும் ஒத்துண்டது சரிதான். ஆனால் அமீஷாம் இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஜோதி பிராண இந்திர சப்தங்களுக்கெல்லாம் இவைகளுக்கு பகுதிகதிமதி கியாத மாத்திரை ஒருத்தி, கியாத மாத்திரம் என்ன
அது என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசேஷம் உண்டி நர்த்தம் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். கேவல மாத்திரை என்ன சப்தம் சொல்றதோ அந்த சப்தத்துல உண்டிதான் அர்த்தம், விருத்தி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டாக்கா பகு மிகுதி மதி, நிறைய தோஷங்கள் வந்துடுறது, பகுவிரோதங்கள். ஏன் அப்படின்னாக்க ஏற்கனவே சொன்ன பாருங்க, பரமாத்ம லிங்கம் இருக்கச்ச அந்த பரமாத்ம லிங்கத்தை விட்டுட்டு அடையாளத்தை விட்டுட்டு சாதாரணமாக விசேஷண விருத்தி ஆகிற ஒரு லிங்கத்தை எடுத்துட்டீங்கன்னாக்கா ஒரு விசேஷண விருத்தி, விசேஷமான கேவல அக்னி, கேவல முக்கிய பிராணன், கேவலமா இருக்கக்கூடிய கேவலம்னா தனி இந்திரன் உண்டி, இப்படி ஒரு கேவலமான சாதாரண சேதனன் அப்படின்னு அர்த்தத்தை வச்சுட்டாக்கா இந்த பரமாத்மாவுக்கு சேர வேண்டிய அடையாளங்கள்லாம் அன்மயமா போயிடும், அன்மயிக்கவே அன்மயிக்காது, அவள் ஒன்றிதான் அன்மயிக்காது. அவள் அன்மயிச்சுனாக்கா இந்த காரணத்து தர்மமே போயிடும். அதனால பகுவிகத்தை வச்சு நிறைய விரோதங்கள் வந்துடும். அந்த நிறைய விரோதங்கள் வந்ததுனாக்கா அது சரி தவறு, அது நீங்க சரின்னே சொல்ல முடியாது. இன்னொன்னு அதுக்கப்புறம் இக இக இந்த வித்தியைகள், வித்தியில என்ன வித்தியை, இப்போ இந்த இது ஜோதிடத்துல அங்க இருக்கு என்ன இருக்குன்னாக்கா இதம் வார்த்தது எதிரம் அஸ்மின் அந்த புருஷே ஜோதிஹி அப்படின்னு இருக்கு. இதம் வாவத்தது அந்த புருஷே ஜோதிஹி, புருஷனுடைய உள்ளுக்குள்ள இருக்கான் இந்த ஜீவன் இருக்கானே அவனுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி அப்படின்னு அர்த்தம். அந்த அக்னிய சதா தியானதாக அந்த மாதிரி அவனை அந்த அக்னியை தியானம் பண்ணவனாக்கா அதாவது கௌக்ஷேய அனலம், கௌக்ஷேய அனலம்னாக்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி, அதை சரீரமாக உடையவன் பரமாத்மா. ஆக பரமாத்மாவை சரீரியா உடைந்தது இது அப்படின்னு தியானம் பண்ணாக்க அப்போ தற்பலாப்தியை அதனுடைய பலன் என்னவோ அதை அடையிறது போதும். அது என்ன பலன் அப்படின்னா சக்ஷுஷ்ய சுதோ பவதி அப்படியே ஏவம் வேதா, எவனொருவன் இப்படி உபாசிக்கிறானோ பெருமாளுக்கு சரீரமாக இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஜடர அக்னி இருக்கு அப்படின்னு ஒருத்தன் உபாசித்தான்னாக்கா அவனுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா ஆவிரூப்யம் வரும். ஆவிரூப்யம், ஆவிரூப்யம்னு அழகா இருக்கான், அவன் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சோபையோட இருக்கான், அதாவது உடம்ப நல்லா பார்த்துக்கணும். அதுக்கோசரம் சரீராத்மவாதியா மாதிரி வாழிடக்கூடாது, சரீரமே ஆத்மா அப்படின்னா மாறிடக்கூடாது. வேற எப்படி மாறணும் அப்படின்னாக்கா பரமாத்மாவை நினைக்கிறோம், அங்க பரமாத்மாவுக்கு சரீரமா இவைகள் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். பரமாத்மாவை விட்டுட்டு கேவலம் சரீரமா சரீரத்தையே பார்த்துக்கூடாது, வெறும் சரீரமா பார்த்துட்டான்னாக்கா அவனுக்கு விரோதம் தான், வெறும் சரீரத்தோண்டி பார்த்துக்கிட்ட பரமாத்மாவுக்கு இது சரீரமா இருக்கு அப்படி பார்த்துட்டான்னாக்கா அது தோஷம் இல்லை. ஆனால் அதோட பலன் என்ன, ஆவிரோக்கியம் ஆத்த சோகை கூடும். ஏன்னா அது லோகத்துல இருக்கு, நம்ம லோகத்துல பார்த்துட்டே இருக்கோம். நம்ம தூமர் சுவாமி சாய்க்கிற இந்த விஷயத்த இந்த ஜோதி இருக்குதே அந்த பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கக்கூடிய ஜோதி, இது வந்து நம்மளால் பார்க்கப்படுறது அனுபவிக்கப்படுறது. எப்படின்னாக்கா இந்த சரீர வியாபியா இருக்கு அந்த சரி அந்த சூடு, உடம்புல சூடு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஜாடராக்கு உள்ள இருக்கு இல்லையா, அது நம்மளை ரட்சிச்சுட்டே இருக்குது. தர்மம் ரட்சி ரட்சிதான், தர்மத்தை நம்ம ரட்சிச்சோம்னாக்கா அது நம்மளை ரட்சிக்கும். விஷ்வா ரட்சி ரட்சிதான் வரலாம் போடுறா, இப்போ நம்ம மரத்தெல்லாம் நம்ம காப்பாற்றினோம்னாக்கா மரம் நம்மளை காப்பாற்றும். அந்த மாதிரி இந்த ஜாரதாக்னிய நல்லா ரட்சிச்சு நம்மனாக்கா அது நம்மளை ரட்சிக்கும், தீர்க்கமான ஆயுஷை கொடுப்போம், எப்பொழுதும் உடம்புல ஒரு துருதுருப்பை கொடுப்போம். என்றைக்குமே துருதுருன்னு இருக்கிறவன் ரொம்ப அழகாக அமைஞ்சிடுவான், அவருடைய துருதுருப்பே எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும். அதே நாம் ஒன்றுமே பண்ணாமல் விட்டு விட்டுன்னு உட்காந்துருந்தோம்னு உங்கள் ஆலசியம் ரொம்ப இருக்கணும், அது இருந்ததுன்னாக்கா நமக்கு இது வராது, ஒரு சோபம் வர மாட்டேன்றது, பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ஜுகுப்து தான் வரும், என்ன இவனுக்கு என்ன காரியமே கிடையாதா. ஒரு யோகியா இருந்தா பரவாயில்ல, எப்பொழுதும் ஜடபரதர் மாதிரி இருந்தவன்னாக்கா அவன் எல்லாம் சேர்த்துட்டே இருக்கலாம்,
வெளியில தெரியாதவா யோகின்னு, வெளியில தெரியாத நமக்கு யோகின்னு அது வேற அது. ஆனால் தினமும் சரீரத்தை பார்த்து ஒண்ணுத்துக்கு இல்லாம இருந்தா தவறது. இப்படி இந்த உடம்புல இந்த சூடு இருக்கிற பிரியந்தம் அது நமக்கு நல்லதை கொடுக்கறது. அதே மாதிரியாக இந்த ஜாடராக்கு இருக்கையோ அது காதல வச்சோன்னாக்கா காதலன்னா மூடிக்கோங்கோ, மூடிண்டு அப்படியே இப்படி வச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்கோ, உள்ளுக்குள்ள ஏதோ சப்தம் கேட்கறோம். அது நம்ம உடம்ப வந்து பாக்கம் பண்ணுன்றது பிரச்சனம். நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது, நம்ம உடம்புல ரத்தத்தெல்லாம் ஜெயிக்க வைக்கிறது, ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கு ஜாடராக்கு. அது காதை மூடின்னு இருந்தா சப்தம்லாம் கேட்குமா? இது நம்ம சொல்லல, உபநிட சொல்ற வாக்கியங்கள். இது இப்படி இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம ரஷிச்சுட்டு இருந்தா உபாசிச்சுட்டு இருந்தாக்கா வந்து சக்குஷ்யா பவதி சுதோ பவதி கீர்த்திமானாகவும் அழகான ரூபத்தை உடையவனாகவும் சோபிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அதனால இது இங்க பலன் கஜிதீக ததா தியானதாத்தியை கஜிதா, இந்த மாதிரி உபாசனமானது சொல்லப்பட்டது. ஆனால் இதுலயோ முக்கிய பிராணாதிலிங்கம், முக்கிய பிராணம் அந்த இந்திரன், அதோட கூட இருக்கக்கூடிய பிரம்மம், அதோட சேர்ந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணுனாக்கா அதுதான் ஈஸ்வரன் உபாசனமா ஆயிடுறது. அதனாலதான் ஹிதபர உபாசனம், அது ஹிதபரமானது. நமக்கு எது ஹிதம்? இந்த உடம்பை பற்றி சிந்தனை பண்ணக்கூடாது, ஆனால் உடம்பையும் பார்த்துக்கோன்னு ஜாடராக்கு சொல்லி கொடுத்து. ஏன் சொல்லித்தனாக்க, நல்ல உடம்பு இருந்தாதான் அவனால உபாசிக்க முடியும். நியாயமாத்தா பலஹீன லப்யா அப்படிங்கிறது உபநிஷத்து, தொடோபநிஷத்து. பலஹீனமா அவன் திறந்தான்னாக்க அவனால இந்த பரமாத்மாவை அடைய முடியாது. அதனால அண்ணா பலவான்களா இருங்கோ, பலவான்களாக இருங்கோ, அதுக்கு உடம்ப அண்ணா பார்த்துக்கோங்கோ. அந்த இது சொல்றது ஒரு ஸ்லோகம் சொல்லுவா, சரீராரோக்கியமர்த்தாம் போகாம் செய்வானுஷங்கிகான் ததாதித்யாயினாம் நித்யம் அபவர்க்கப்ரதோ ஹரிஹி அப்படின்றது. யாருக்குமே உபாசனம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும். அது என்ன வேணும்? அது நல்ல உடம்பு, திருடமான உடம்பு இருக்கணும். பலமான இருந்தால் இது பண்ண முடியும். திருடமா இருக்கணும்னாக்கா அது என்ன வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு ஆரோக்கியம் வேணும். ஆரோக்கியம் வேணும்னாக்கா அதுக்கு நல்ல போகம் நல்லா சாப்பிடணும். இந்த திருப்பள்ளாண்டில் வருது பாருங்க, நெய்யடை நல்லதோர் சோறும் நிகிதமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு போனோட காதுக்கு குண்டலமும் அப்படின்றது. அதெல்லாம் ஐஸ்வர்யார்த்திகளாம். அவளை பத்தி சொல்லத்தே சொல்றது, நெய்யடை நல்லதோறு சோறும். அவன் எப்படி சாப்பிடுறோம்? பிரசாதத்தை சேர்த்துண்டு சாதம், சாதத்தை போட்டுண்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நெய்யை குத்திக்கிறோம். ஆனால் இவாள்லாம் எப்படி சாப்பிடுவாளாம் தெரியுமா? நிறைய நெய்யாம், அதுக்குள்ள சாதம் இருக்குமா? நெய்யடை நல்லதோறு சோறும் நீதமும் அத்தானி சேவகமும். உடனே சேவகம் எப்படி இருப்பா? உடம்பு வச்சு விட்டு அத்தை பண்ணி இத்தை பண்ணி எல்லாம் இது பண்ணி விடுவாது. கையடை காயும் எப்படிதும் எத்தனை பாக்கு போட்டு இருப்பாளாம். உடம்புக்கு அவ்வளோ நல்ல நல்ல சக்தி அது. எத்தனை பாக்கு போட்டுக்கிறது பீடா போட்டுறா இப்பா சிங்கமா எத்தனை? நம்ம பெரியவா சொல்றா அழகா, ஒரு கிரகஸ்தனா இருந்தா பிரத தினங்கள் தவிர்த்து வேறு சாதாரண தினங்கள்ல பெருமாளுக்கு எத்தனை சமர்ப்பிச்சு, எத்தனை பாக்கு சமர்ப்பிச்சு அதை போட்டுண்டா அவ்வளவு விசேஷம். நான் காசிக்கு போயிருந்தேன் 4-5 வருஷம் முன்னாடி 2014. அப்போ அங்க ஒரு இது ரெஃபரல் கோர்ஸுக்கோசரம் அனுப்பிச்சிருந்தா வித்யாபீடத்துல. அங்க போனா அந்த அங்க இருக்கிற வண்ணா எத்தனை பாக்கு போடணும் நம்மளவாதான் போட்டு வச்சு என்னை பார்த்து நீங்க எத்தனை பாக்கு போட்டுக்கோங்களேன்னா. நான் சொன்னேன் அதுக்கு இல்லை வேண்டாம் போட்டுக்கிறது இல்லைன்னு. உடனே அவா என்னை கேட்டா, நீ கிரகஸ்தால் தானே, கிரகஸ்த தர்மம் எத்தனை பாக்கு போட்டுக்க வேண்டியதாயிருச்சு. அதுக்கு அவ வந்து சொல்ல, நான் சொன்னேன் அதுக்கு பதில், வாஸ்தவம்தான் வெறும் வாங்கி கடையில் வாங்கி போட்டுக்கிறதா எங்களுக்கு வழக்கம் இல்லை. பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு சமர்ப்பிக்கிறது நாங்கள் சேர்த்துக்கணும். இல்லாத போனால் வெறும் எத்தனை பாக்கு போட்டுக்கிறதுன்றது பெரியவா ஒத்துக்கலை அப்படின்னு கை கூப்பிட்டு போயிட்டு ஆவா. அதனால நம்ம எத்தனை பாக்கு போட்டுக்கணும் நல்லது. அடுத்து கையடைக்காயும் கழுத்துக்கு போனோட காதுக்கு போனோட நெருங்கி சொல்றாரு. அதனால இதை பாருங்கோ, நெய்யடையும் நல்லது ஒரு சோறும். அந்த நெய்யை அவ்வளோ குத்தி சாப்பிட்டோம்னாக்கா உடம்புக்கு தேஜஸை கொடுக்கும், அது பலத்தை நன்னா கொடுக்கறது. அது கேட்ட மாதிரி உடம்புக்கு வேலை கொடுக்கணும், புத்திக்கு வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி புத்திக்கு வேலை கொடுத்தாக்கா எல்லாம் சரியா போயிடும்.
நாவல் பார்க்கும் வரதாச்சார சுவாமி பெரிய மகான். அந்த சுவாமியடையன்ட்டு சொல்லுவார், ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான், அவன் வந்து திருவை சொல்லிட்டு இருக்கான், அவன் கையில இவ்வளோ நெய்ய வெண்ணையை வச்சுக்காலாம். அந்த மாதிரி ஒருத்தன் விசாரம் பண்ணுறான் சாஸ்திர விசாரம், அவன் கையில இவ்வளோ வெண்ணையை வச்சுக்காலாம். வச்சுட்டா கொஞ்ச நாளைக்குள்ள இந்த விசாரம் பண்றானே புத்திக்கு வேலை கொடுக்குறவன், அவன் கையில இருந்த வெண்ணை உருகி போயிட்டான். அதே அத்தியனம் பண்றானே திரு, அவன் திரு வந்து புத்திக்கு வேலை கொடுக்கல, அப்படியே ருட்டு பண்ணி ஒப்பிக்கிறான், கிடு 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 கிடுன்னு பஞ்சாயத்து சொல்லிட்டே இருக்கான் வேதத்தை. அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால உடம்புக்கு வேலை கொடுத்தான். இவன் புத்திக்கும் வேலை கொடுக்குறான், உடம்புக்கும் வேலை கொடுக்குறான், இந்திரியங்களுக்கும் வேலை கொடுக்குறான், எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து பண்ணதுனால உனக்கு என்ன ஆயிடுதுனாக்க, இந்த கையில இருக்கிற வெண்ணையானது அப்படியே இவாப்பு உருகி போயிடுச்சு. அதனால எவ்வளவு நெய் சாப்பிட்டாலும் சரி, அதுக்கேற்ற வேலையை கொடுத்தோம்னாக்கா அந்த நெய்யை அழிஞ்சு போயிடும், உடம்புக்கு ஒன்றும் குறைய பண்ணாது, விடுதலை பண்ணாது. எங்க சுவாமி சொன்ன ஆச்சரியமா இருக்கும், நாவல்வாச சுவாமி அம்சையை எழுந்துள்ளியாகும், எழுந்திருக்கே ஒரு பெரிய கரணம் விட்டா அதுல ஒரு கரண்டி மாதிரி இருக்கும், அதுல நெய் சாய்க்கணும். அந்த நெய் அவர் ஒரு திட்டம் வச்சுருப்பார், அந்த திட்டம் சாய்ச்சாதான் அப்புறம் புரோஷனம் பண்ணி பரிசோஜனம் பண்ணுவார். அந்த மாதிரி சுவாமி வர மகாராஜா மாதிரி இருந்தவர். சுவாமி திருமாளிகளை எங்களை சாப்பிட கூடுவார் சுவாமி. சில நாள் அந்த மகாலயம் வரும், ஏதாவது திருநக்ஷத்திரம் வரும், அப்ப சுவாமி சாய்ச்சாகும் எங்களை, இன்னைக்கு இங்கதான் உங்களுக்குலாம் பரவாயில்ல ஆகாரம் கொஞ்சம் நாடி ஆகும் பரவாயில்லன்னு. நாங்கள்லாம் சின்ன பசங்க, இப்பவும் வயசாக தவிர்த்து அல்ப ஆசைலாம் இருக்கு. அப்பெல்லாம் சுவாமி யாத்திரை சாப்பிடணும்னாக்க பட்டி போட்டுன்னு இருப்போம், ஏன்னா ரொம்ப நாள் இருக்கும் தெரிய, நிறைய நெய் குத்துவா நிறைய தயிர் குத்துவா புக்காக தான் பட்சணம் பண்ணணும், சுவாமி என்ன இல்லைன்னு கோபம் வந்துடும், ஏன்னா பெருமாளுக்கு என்ன அம்சையை பண்ணணும். அது மாதிரி பாகவதாலுக்கு என்ன சாய்க்கணும்னு சுவாமி திருவள்ளும், அந்த சமயத்தில் சுவாமி சாய்ச்சிச்சா பார்ப்போம் தயிர். இந்த மாயுஷந்து சரச்சந்திரம் சந்திரமாதவளம் தெரியும் நான் காளிதாசன், அப்படியே எருவு மாட்டு தயிர் இருக்கே பல பலப்பலான்னு இருக்கும், அதை கெட்டியா ஒழிப்பு இல்லாம ஆறு கரண்டி சாய்க்கணும். எங்க வாக்கியம் சொல்லுவார் வரதாச்சார சுவாமி, எது சாலியின் புஞ்சீட்ட அதுக்கு தத்தி உபசஞ்சீட்ட அப்படின்னு, சம்பா சாதம் சாப்பிட்றீங்களா அப்ப சாப்பிடுச்சு தயிரக்கிழந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. பிராமணாக போஜன பிரியாக ரசித்து ரசித்து சாப்பிடுவா பிராமணன். எவ்வளவு சுவாமி அம்சம் சேரோ, சுவாமி 93 திருநஷத்துல எழுந்தவர் இருந்தார், அவர் சேவித்த வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு ரிஷியை நம்மளாம் சேவிக்கல, ஒரு வசிஷ்டர் எப்படி இருந்தார்னா படிச்சிருக்கோம், விஸ்வாமித்திரர் எப்படி தபஸ்வியா ஜொலிச்சார் அப்படின்னு படிச்சிருக்கோம், ராமாயணத்துல ஸ்ரீமத் ராமாயணம் படித்த அந்த ரிஷி எங்க சுவாமி தான். அப்படி ஜொலித்த என்ன காம்பீரியம், என்ன அழகு, போட்டோவை பார்த்தாலே இப்படி தெரியறதே. அவருடைய வீடியோலாம் வச்சுருக்கோம் நாங்கள் யூடியூப்லாம் வருது, அந்த சேவிச்சவர்கள்லாம் தெரியும். இப்படிப்பட்ட சுவாமியை சேவிக்காதவெல்லாம் எந்து ராமோ நபசியத்து எஸ்த ராமம் நபசியதி அப்படின்ட்டு இதில் இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தில். ராமனை பார்க்காதவாளும் ராமன் பார்க்காதவாளும் அவன் ரெண்டு பேரும் லோகத்தில் கருகிதாளம் சாவுகோ கருகிதோ லோகே. ராமனை சேவிச்சுட்டே இருக்கணுமா, ராமன் எல்லாரையும் கடாட்சிச்சுட்டே இருக்கணுமா, அப்படி ஒரு அழகான ராமன். அந்த மாதிரி எங்கள் சுவாமியை நேரம் சேவித்தவாள்லாம் அவ்வளோ புண்ணியாத்மாக்கள். அவளை பற்றி பேசினாலோ கேட்குறவன் சுவாமியை பற்றி பேசிட்டு கேட்குறோம், சுவாமியை பற்றி பேசுகிறோம், இதை கேட்கறதுக்கே ஆனந்தம். நான் வந்து இதை சாப்பிட்டதை சொல்கிறதுக்கு வரலை, அவன் வந்து உடம்பை இப்படி ஜாடராக்மியை ரட்சிக்கணும், இப்படி ரட்சித்தாதான் உடம்புல நல்ல பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைச்சதுன்னாக்க அந்த பலத்தை வச்சுட்டு நாம் உபாசிக்கலாம். அதனால தான் அவள்லாம் அப்படி ஒரு மகான்களை இழந்துள்ளிருந்தா. நீச்சமான அல்பமான விஷயங்களுக்கு அவள் ஆசைப்படவே இல்லை. எப்பப்பாரு பெருமாள் 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 ஸ்ரீபாஷன் சாட்சி முடிக்கிற கடைசி அறியணும், ஆனால் அவருக்கு சப்தாதனா அவருக்கு சப்தாதுன்னு அதை சொல்ல முடியல சுவாமினால. அழகர் சுவாமி அந்த ஆனந்த பாஷ்பம் பிரம்மாணுபவம் அப்படி கொட்டுறது ஜனம், மூச்சு அடைக்கிறது, பேச்சே வரல சுவாமிக்கு. இந்த பெருமாள் இப்படிப்பட்டவனா இவ்வளவு சுலபனா இருக்கானே, இவ்வளவு அனுகூலமா இருக்கானே, இவ்வளவு கருணாவானா இருக்கானே அப்படின்னு சுவாமி அழகர். எப்படிப்பட்ட பகவான் நாவத்தை ஸ்ரீதீவி சப்தா தேவா வரும் இது எனக்கு வாக்கியம் பாஷ்யம் அதை சொல்லச்சு அழகர் சுவாமி எப்படிப்பட்ட மகான். அதனால இந்த சரீரத்தை பார்த்துக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை, உடம்பு வந்து
ஏன்னா இது பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம், அதை தெரிஞ்சுக்கோங்க. பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற இடம் இது. அவனுடைய கோயில என்ன நம்ம பார்த்துக்க வேண்டாமா? அற்புதமா. ஏன் சேர சங்காச்சார சொல்லுவேன், எதுக்கு நம்ம வந்து 12 நாமங்கள் 12 தினம் எட்டுக்கிறோம், ஸ்திரீகளுக்கும் உண்டு புருஷாளுக்கும் உண்டு, ஏன் எட்டுக்கிறோம் இருக்குன்னு தெரியுமா? இந்த பெருமாள் இடத்துல இருக்கிற இடத்துல சோபையா அலங்காரம் பண்ண வேண்டாமா? ஓலையிடுற மாதிரி அழகா பெருமாளையும் பிராட்சியும் ஆவாகனம் பண்ணி எட்டுக்கிறோம் நாம திறமன் கேசவம் கனகப்பிரபம் எல்லாம் சோழம் சொல்லி சொல்லணும். அந்த மாதிரியாக இதுதான் முக்கிய பிராணாதிலிங்கம். அதாவது ஹிதபர உபாசனம், ஹிதபரமான உபாசனம் இது. உடம்ப நன்னா பார்த்துண்டு அதுக்கு பரமஹிதமா இருக்கக்கூடிய உபாசனம் மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. இது பிரதர்சன வித்தி அப்படி சொல்றது. அதனால ரெண்டு உபாசனங்கள், ஒன்னு கௌஷேய ஜோதிடனால உபாசனம், இன்னொன்னு இந்த பிரதர்சன வித்தியில சொல்லப்பட்ட இந்த இந்திர முக்கிய பிராணாதிலிங்கம் சேதனலிங்கமான உபாசனம் பிராணலிங்கமான உபாசனம் விசிஷ்ட வயசேன. இது ரெண்டுமே நமக்கு தேவையான ரெண்டு பலனை கொடுக்கறது. ஆகவே இதை உபாசனம் பண்ணணும், இதுதான் வேதம் அப்படின்ட்டு இந்த ரெண்டு அதிகரணத்தில் இருக்கக்கூடிய சாரம் தான் சாரம். வந்து சப்தங்கள்லாம் என்ன பரமாத்மாவையே சொல்லும், வெறும் விசேஷமானத ஒன்றி சொல்லாது, அப்படி சொன்னா தோஷம் வரும். அது மாதிரி கௌஷேய ஜோதிர்வித்தியில அந்த பெருமாளுடைய சரீரமா இருக்கக்கூடிய ஜடராக்னி உபாசனம் என்றது சொல்லப்பட்டது. அதோட பலன் அழகா இருக்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அழகா இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு கீர்த்திமானா இருக்கிறது பலன். அந்த மாதிரி இதம உபாசனம் பண்ணினோம்னாக்கா அதனால கிடைக்கிறது மோட்சம். அது இந்த ஸ்லோகத்தினால சுவாமி யேசுயன் தாச்சு முடிக்கிறார். பாருங்க, ஜோதி பிராணேந்திர சப்தா பரதர விஷய காரண வியாப்த தன்மாத் இத்தியேதாத்மீஷாம் பகுவிகதிமதி ஜாத மாத்திரேது விற்பி தற்கௌக்ஷேயானலாத்மா கச்சித் இஹததா தியானதஸ்தத்பலாப்தியை முக்கிய பிராணாதிலிங்கம் ததபி ஹிதபரோபாசனான் மோக்ஷனாய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.